கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரச்சிதா மகாலட்சுமி தன்னோட இன்ஸ்டால ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் அவங்க கையில் வேல் ஒன்று வச்சுட்டு அம்மன் கெட்டப்பில் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாங்க. கூடவே அஃபிஷியலாக விரைவில் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணி ஒரு சஸ்பென்ஸையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ட்வீட்டை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு மாதிரி கெஸ் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இன்னும் சில நாட்களில் விஜய் டெலிவி அவார்ட்ஸ் வரப்போகுது. அதுக்காக நிறைய ப்ரமோவை விஜய் டிவியில் அப்பப்போ ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த டெலி அவார்ட் ஃபங்க்ஷனில் பெர்ஃபார்ம் பண்ணதாக ரச்சிதா இந்த மாதிரி அமன் கிட்ட போட்டிருக்காங்க அப்படின்னும், விஜய் டிவியில் வந்துட்டு நாம் இருவர் நமக்கிருவர் 2 சீரியலில் ஏதாவது எபிசோடில் இந்த மாதிரி அமன் கெட்டப்பில் வரலாம் அப்படின்னும் மேலும் சில கெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரசிகர்கள் நிறைய யுகங்களை ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் ரச்சிதாவை அந்த சஸ்பென்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க. அதாவது கலர்ஸ் தமிழ் டிவியில் வர ஒரு சீரியலுக்காக தான் ரச்சிதா அம்மன் கிட்ட போட்டிருக்காங்க. அந்த சீரியலோட ப்ரமோவையும் அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க. அம்மன் அப்படிங்கிற அந்த சீரியலில் சக்தியும் நித்யாவும் கோவிலில் உட்காந்துட்டு தங்களோட கஷ்டங்களை சொல்லி அம்மன் கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது நிஜமாலுமே அம்மன் அவங்களுக்கு காட்சி தர மாதிரி அந்த ப்ரமோ வந்திருக்கு. ஸோ ரச்சிதா இந்த சீரியலில் அம்மன் கேரக்டரில் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சஸ்பென்ஸ் தான் இது. சில மாதங்களுக்கு முன்னாடி நயன்தாரா அம்மன் கேரக்டரில் நடிச்சிருந்த மூக்குத்தி அம்மன் படம் பார்த்தோம்னா அதே மாதிரி ஒரு காஸ்டியூம் தான் இருப்பாங்க. சேம் பிளவுஸ் சேம் சாரி. இப்போது ரச்சிதாவோட அம்மன் கெட்டப்லையும் அதே காஸ்டியூம் தான் வந்திருக்காங்க. இன்னையிலிருந்தே ரச்சிதாவுடைய எபிசோட்ஸ் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கலர்ஸ் தமிழில் ட்வீட் பண்ணியிருக்காங்க. சக்தி மற்றும் நித்யாவிற்கு காட்சி தரும் அம்மன், மாங்கல்ய சந்தோஷம், டக் அம்மன், மகா சங்கமம், வரும் திங்கள் முதல் சனி வரை 7 மணிக்கு அப்படின்னு கலர்ஸ் தமிழ் டிவியில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க.